செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடைக்கானலில் ராட்சத மரம் ஒன்று முறிந்து விழுந்து தற்போது அங்கு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடைக்கானலில் தற்போது பெய்து வரும் பலத்த மழையினால் அங்கு இருக்கக்கூடிய ஒரு ராட்சத மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. இதனால் அங்கு கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாலாஜி நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலாஜி, விரிவான தகவல் சொல். வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே பரவலாக மழை பெய்து வருது. அதுலேயும் குறிப்பாக இன்று காலை முதல் மிதமான மழையுடன் தொடங்கிய இந்த மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழையானது விட்டு விட்டு இடையிடையே பலத்த மழையாகவும் தொடர்ந்து சாரல் மழையாகவும் பெய்து வருகிறது. இதன் அடிப்படையில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுமுறை அறிவித்திருக்கார். இந்த நிலையில திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பா ஒவ்வொரு மழை காலத்திலையும் அதிக மழை பொழிவை அங்க பெய்யக்கூடிய இடம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொடைக்கானல் மலைப்பகுதி. இந்த வகையில நேற்று இரவு முதல் கொடைக்கானல்ல பலத்த மழை பெய்து வருது. தற்போதும் தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதியில பரவலாக மழை பெய்து வருது. இதுல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைக்குட்பட்ட அந்த கீழ்மலை ஒன்றியத்துல உள்ள பண்ணைக்காடுல இருந்து தாண்டிக்குடி வரை செல்லக்கூடிய மலைப்பாதையில ராட்சத பாறை ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமா அந்த மலை கிராமத்துக்கு செல்லக்கூடிய விவசாயிகளும் அங்கு அரசு போக்குவரத்து உள்ளிட்ட வாகனங்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. மலைவாழ் மக்களும் அந்த பாதையை பயன்படுத்தி வர்றாங்க. அந்த சாலையில போக்குவரத்து தற்பொழுது தடைபட்டிருக்கு. நெடுஞ்சாலைத்துறையினரும் காவல்துறையினரும் இணைந்து அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் அது லேசான மழையாக இருந்தாலும் அதிகமான மழையாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியது கொடைக்கானல். குறிப்பா மலைப்பாதைகள்ல அங்க இருக்கக்கூடிய மரங்களும் ராட்சத பாறைகளும் அந்த மலைச்சாலைகள்ல உருண்டு விழுந்து போக்குவரத்துக்கு மட்டுமின்றி மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால இந்த மழை காலத்துல அது போன்ற எந்த ஒரு அசம்பாவிதமும் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அதிகாரிகள் தொடர்ந்து தீவிரமா கண்காணித்து உடனுக்குடன் அவற்றை அப்புறப்படுத்தணும்னு மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்து வர்றாங்க. சரிதர், இந்த மரத்தை தற்பொழுது அப்புறப்படுத்தும் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மழை இன்னும் அதிகமானால் நிச்சயமாக மலைப்பாதையில், குறிப்பாக பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லக்கூடிய மலைப்பாதையிலும் அதே போல் வத்தலக்குண்டிலிருந்து கொடைக்கானல் செல்லும் மலைப்பாதையிலும் அந்த பாறைகள் உருண்டு விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் குறிப்பிட்ட கிலோமீட்டர்களுக்கு இடையே அதனை கண்காணிப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறையினர் போன்றவர்களை நியமிக்க வேண்டும் என்று மலைவாழ் மக்களும் இந்த மழைக்காலங்களில் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சிலர் தகவலுக்கு நன்றி பாலாஜி. இது குறித்த மேலும் பல விவரங்களை தொடர்ந்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்.